பேர் விஸ்வம், ஓவியர். இந்த மூன்று நாள் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்க, இந்த தெரப்பியில் ஆர்ட் தெரப்பிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நிகழ்வுகளை வந்து குழந்தைங்களுக்கு காம்படிஷன் வைக்கிறது இதெல்லாம் ஒரு யூஸ்வலாக இருந்தாலும் இது தேவைங்கிற முறையில் தான் அந்த இதெல்லாம் வருது. இதற்கு இடையில் எழுத்து, சிற்பம், ஓவியம், மற்ற மற்ற கலைகள், சங்கீதம் இதெல்லாம் எல்லாமே வந்தாலும் அடிப்படையாக ஓவியத்தை பற்றியான ஒரு புரிதல் என்னென்னாக்க, ஒரு குழந்தைகளை கொண்டு கொஞ்சம் ஓய்வு நேரம் இருந்தனால லீவு இருந்தாலும் கொண்டு மற்ற இடத்துல கொடுத்து குழந்தைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விடுறோம். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, ஆற்றை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. கற்று தான் கொடுக்கணும், நம்ம செஞ்சு தான் காட்டணும். நம்ம குழந்தைக்கு வந்து இந்த காப்பி பண்ணுறதுக்கும் மற்றதெல்லாம் தெரியாது. நான் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னாக்க எதை எப்படி காப்பி பண்ணுறது, என்னென்ன மாதிரி அதில் கொஞ்சம் தந்திர மந்திரம்லாம் சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்துடுது. குழந்தைங்களுக்கு அப்படி தெரியாது. குழந்தைகள் கடவுள் மாதிரி, கடவுள் மாதிரினாக்க இயற்கை சார்ந்து அதுக்கு என்ன தெரியுதோ அதை தான் அது பண்ணும். இதில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் சரி பெரியவங்களாலும் சரி, அவங்களுக்கு பேசிக்காக நீங்கள் எதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்ட்ங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இதாக இருக்குது. நீங்கள் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களை ரொம்பவும் புத்திசாலி ஆகிட்டாக்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நிற்பாங்க. இந்த புத்தக கண்காட்சியெலாம் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நிற்பாங்க. ஏன்னா ரொம்பவும் அதிகமான ஒரு சிந்தனை போக்கு இப்படிலாம் வந்துடும். இது குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது இந்த வேறுபாடு அங்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த மூன்று நாள் ப்ரோக்ராமில் அது வந்து இந்த நவீன கலை, இந்த நவீனமாக இப்போ கலை இருக்குது, இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்குது, நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. இப்போ ஓவியக் கல்லூரி இருக்குது, தமிழ்நாட்டில் ரெண்டு ஓவியக் கல்லூரி இருக்குது. அதை நல்ல சிறப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க நிறைய கல்லூரிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மருத்துவக் கல்லூரி வருது, இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா ஆர்ட்ஸ் காலேஜில் வருது. ஓவியக் கல்லூரி எங்கேயாவது துவக்கப்பட்டிருக்குதா மற்றவர்களால்னாக்கா? இல்லவே இல்லை. அது ஏன்னாக்கா அதான் முடியல. அது வந்து மெட்ராஸில் ஒன்று, கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க தோக்குனது, அது அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி தோக்குனது, கவர்மெண்ட்டு இது வரைக்கும் திறக்கலை. அந்த கவலையில் தான் இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற முறையில் தான் இந்த மாதிரி இந்த ஒரு மூணு நாள் இதுங்கிறது ஒரு மினியேச்சர், கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குன்ற பாடத்திட்டத்தை ஒரு மினியேச்சராக பண்ணி ஒரு ஒரு ஸ்டடி, ஒரு மாடல் ஸ்டடினாக்க என்ன, அவுட்டோர் ஸ்டடினாக்க, இன்டோர் ஸ்டடினாக்க என்ன, ஆயில் பெயிண்டிங்னா என்ன, ஆக்ரலிக் பெயிண்டிங்னா என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, என்ன இசங்கள் இருக்குது, இதை ஒரு மினியேச்சர் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் அஸ் வெல் அஸ் அ லெக்சர் போத் இருக்கும், ரெண்டும் ப்ராக்டிக்கலும் இருக்கும் உங்கள் தேரியும் இருக்கும். தேரி வந்து போர் அடிக்காமல் இடையிடையே அதை சொல்கிறது. இதில் இந்த கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அத்தனையும் அந்த மாணவர்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கணும். இது சில ப்ரைவேட்டில் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணணும். எல்லா ஸ்கூல் ஓவியக் கல்லூரி எல்லா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இது தேவைன்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடம் அணுகுனாங்க. அது மாதிரி இந்த குறிப்பாக சொல்லப்போனால் ஆனந்தபுரம் போன்ற நிறுவனம்லாம் அதை பண்ணாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களை நாங்கள் போய் சந்தித்தோம். கடைசியாக என்னென்னாக்கா இது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அடிப்படையாக ஓவியத்தினுடைய இதில் தான் கலரை பார்த்தாலே மனது வந்து பிரியும், அதை சொல்லிக் கொடுக்கணும். இதில் வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்குது, இப்போ அந்த புரிதல் இருக்குதா நமக்கு? முன்னாடி தமிழ்நாட்டு கலை, ஆங்கிலக்கலை, இல்லை நீங்கள் ஆந்திரா கலை, இப்படி கலையை பிரித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிறதுல கலை தான். குளோபிசேஷனில் வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு குழந்தை படம் வாங்கின படத்தை வாங்குறானுங்க, தமிழ் கலையாக அந்த கலையெல்லாம் பார்த்துட்டுலாம் வாங்குறதில்ல, கலை நல்லா இருக்குது அதை தான் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட புரிதல் இந்த மக்களுக்கு இருக்குதா, இந்த குழந்தைகளுக்கு இருக்குதா, இல்லை இந்த அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சவாலாக தான் எடுத்துக்கிட்டு இந்த மூணு நாள் பண்ணுறாங்க. இந்த மூணு நாளில் இதில் ஈடுபாடு உள்ள ஓவியர்கள், தொடர்ந்து ஓவியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நவீனத்தில் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த பட்டறையில் கலந்துக்கிட்டு அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. களிமண்ணில் சிற்பங்களை செஞ்சு காட்டுறாங்க, எப்படி ஹவு டு ஃபீல் தட் அதுன்னு சொல்லி. அதே மாதிரி பிரிண்டிங்னா என்ன, இது ஹேண்ட் பெயிண்ட் இதில் எப்படி பண்ணுறது, இந்த பலூன் மாஸ்க் எப்படி பண்ணுறது, எல்லாமே இதில் வருது. இதில் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையே, இந்த கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கறது இங்கே சொல்லிக் கொடுத்துருக்காங்களேங்கிற அளவுக்கு இதை மாணவர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்ட யார் எல்லா ஏஜ் குரூப்லாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணாமலாம் இல்லை சேர்ந்து பயன்படலாம். நிறைய பேர் இது வந்ததுக்கு பிறகு அடனே அடுத்த வருஷம் முன்னாலாம் நம்ம போய் சேர்ந்துக்கணுங்கிற அளவுக்கு இருக்கும். அது ஒரு பெரிய திருவிழான்னு சொல்கிறத விட திருவிழாமலில் மிக பயன்பொருந்தி இதை கொண்டு எப்படியாவது நம்ம குழந்தைங்களே தொடர்ந்து செஞ்சு கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தைங்கள் கொண்டு வாத்தியார்கிட்ட விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு நல்ல மெட்டீரியல், ஆர்ட் மெட்டீரியல்ஸ் புதுசு புதுசாக நிறைய கிடைக்கிது, அதெல்லாம் வாங்கி கொடுங்க, வசதிகளை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க படம் வரைஞ்சதுனாக்கா அது பாராட்டுங்க. பரிசு பொருளை கடையில் வாங்கி கொண்டு கொடுக்கறதை விட்டு குழந்தைங்க வரைஞ்சதை ஃப்ரேம் பண்ணி அதை பெற்றோர் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுங்க. அப்போ இந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுறதா இருக்கும்.
அடிப்படையாக குழந்தைகள் வளரணும் அப்படின்னு சொன்னால் ஆற்று தான் அது தேவை, மிகப்பெரிய தேவை. அது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படையாக அதை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஸ்மெச்சஸ் இது எவ்வளவு பெரிய மக்கள் இதில் கலந்துக்கிறாங்கங்கிற பொறுத்து ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே கிளாஸ் நடக்கும். ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் 6 ரூம் இருக்குதுனாக்க ஒரு கிளாஸில் என்ன நடக்குதோ அதே நேரத்தில் அதே மாதிரி அடுத்த கிளாஸ்லேயும் நடக்கும். அந்த 2 நாள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, 3வது நாள் அவங்களுடைய வாட் இஸ் த அவுட்கம் அதை எக்ஸிபிஷன் அங்கேயே வைப்பாங்க. அங்கே பெற்றோர்கள் வந்து பார்க்கலாம் நம்ம பிள்ளைகள் தான் 2 நாள் அதை பண்ணியிருக்குதுங்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை இப்படிப்பட்ட நிகழ்வு இதுவரைக்கும் சென்னையில் நடத்தலை. மற்ற நகரங்களில் டெல்லியிலங்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அது தொடர்ந்து பண்ணுறதில்ல. நீங்கள் இங்கே சொன்னது மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். எப்படி வந்து ஸ்பான்சர்ஸ் வேணும், மேன் பவர் வேணும், அந்த பர்டிகுலர் இதை வந்து இப்போ ஓவியர்னாக்கா அந்த ஓவியர் எல்லாமும் தெரிந்த அந்த கரண்ட் ஃபீல்டில் இருக்கிற கண்டெம்பரரி ஃபீல்டு இருக்கிற தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, வேர்ல்டில் என்ன நடக்குது, வாட் இஸ் த வேர்ல்ட் ஆஃப்டர் டுடே, இதை ஒரு பையன் கேட்பான் கேள்வி அவன் நெட்டில் போய் பார்த்துட்டு, வாட் இஸ் த கரண்ட் ஃபீல்டு இது சார், ஃப்ரான்ஸில் என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்டானோ சொல்லணும். அப்படி சொல்லப்படுகின்ற மாஸ்டர்ஸ் தான் இந்த கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அப்படித்தான் குழந்தைகள் பார்ப்பார்கள், ஓவியர்கள் அதை செய்வார்கள். இப்போ சில இடத்துல குழந்தைகளையும் நேராக இன்வால்வ் ஆகி அவங்களோட மாஸ்டர்ஸோடு சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதில் வந்து இந்த காம்படிஷனுங்கிற ஏரியாவெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைகள் புரிதல் அதுக்கு ஒரு புரிதலோடு அங்கேருந்து போகலாம் வெளியில் போகும்பொழுது. அதுதான் அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த 3 நாளில் அது ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். இதில் என்னன்னாக்க அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வர போடுறாங்க. இப்போ எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஸ்ட்ரீட் ஷோலாம் நடத்துகிறாங்க. அதில் விரும்புகிறவங்க அந்த ஓவியங்கள்லாம் வாங்குறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நாகரிகமாகவே நல்ல ஸ்டாலு 10க்கு 6 ஸ்டால் கொடுக்குறாங்க. 5000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய விஷயம். 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3500 ரூபா 4000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேலரிஸ்லாம் அப்படிப்பட்ட ஓவியர்கள்லாம் இங்கே வந்து ஸ்டாலில் வைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வைக்கிறாங்க பொழுது எளிமையாக இருக்கும் கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் அங்கே வரும். இப்போ நிறைய கேலரியில் போயிட்டு நீங்கள் வாங்கினோம்னாக்க பக்கத்தில் நிறைய கேலரி பெரிய பெரிய கேலரிலாம் இருக்குது. சார் சொன்னார் 10 ரூபா 15 ரூபான்னுட்டு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா படங்கள்லாம் பண்ணுறவங்களாம் அங்கே வந்து இங்கே ஸ்டால் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னாக்கா 10 ரூபா 10000 ரூபா என்னுடைய படம். அப்போ நான் என்ன மாதிரியான ஓவியர்களும் அங்கே வந்து அங்கே வைக்கிறாங்க. அப்போ இந்த புரிதல் வரும், இது என்ன எனக்கு புரியலையே, நவீன ஓவியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பட்டறை நடக்கும். எழுத்துக்கு பட்டறை நடக்கும், ஓவியத்துக்கு பட்டறை, இது குறு மூவிகளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பட்டறை இருக்கும்.